வணக்கம். ஜூம்லாவில் ஆர்டிகல் ஆப்ஷன்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது ஆர்டிகிளின் ஸ்டேட்டஸ், ஆர்டிகிளுக்கான பப்ளிஷிங் ஆப்ஷன்ஸ், ஆர்டிகிளுக்கான குளோபல் ஆப்ஷன்ஸ். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு 14.04, ஜூம்லா 3.4.1, ஜாம்ப் 5.5.19 மூலம் பெற்ற அப்பாச்சே, MySQL மற்றும் PHP. இந்த டியூட்டோரியலை பின்பற்ற உங்களுக்கு ஜூம்லாவில் ஆர்டிகிள்களை எப்படி உருவாக்குவது என்று தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் ஸ்போக்கன் டியூட்டோரியல் வெப்சைட்டில் ஜூம்லா சீரீஸில் அதற்கான டியூட்டோரியல்களை பார்க்கவும். முன்னரே நாம் ஜூம்லாவில் ஆர்டிகிளை உருவாக்குவது, எடிட் செய்வது, காப்பி செய்வது மற்றும் நீக்குவது பற்றி கற்றோம். நாம் இந்த ஆர்டிகிள்களுக்கான மற்ற ஆப்ஷன்களை பற்றி கற்கலாம். ஜூம்லா கண்ட்ரோல் பேனலுக்கு செல்லலாம். ஆர்டிகிள் மேனேஜரை கிளிக் செய்யலாம். நாம் முன்னரே உருவாக்கிய ஆர்டிகிள்கள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம் மற்றும் வைட்டமின் ஏ ஆகியவை இங்கே உள்ளன. அவை ஹோம் பேஜில் தெரிகின்றனவா என பார்க்கவும். மேலே வலதுபுறம் டிஜிட்டல் இந்தியாவை கிளிக் செய்க. இங்கே பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம்மை காணலாம், ஆனால் வைட்டமின் ஏவை காண முடியாது. இது ஏன்? நாம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம்மை ஒரு ஃபீச்சர்டு ஆர்டிகிளாக கொண்டுள்ளோம். ஆர்டிகிள் வைட்டமின் ஏவையும் ஃபீச்சர்டாக மாற்றலாம். ஆர்டிகிள் மேனேஜர் பேஜுக்கு திரும்பவும். ஃபீச்சர்டு அட்ரிபியூட்டை கிளிக் செய்யவும். அதாவது ஆர்டிகிள் வைட்டமின் ஏவுக்கான ஃபீச்சர்டு காலமில் உள்ள நட்சத்திரத்தை. ஃபீச்சர்டு அட்ரிபியூட்டின் மீது மீண்டும் கிளிக் செய்வதன் மூலம் அந்த மாற்றத்தை அண்டூ செய்கிறேன். செக் பாக்ஸை ஆர்டிகிள் டைட்டிலின் இடதுபுறம் உள்ள முதல் காலமில் செக் செய்வதன் மூலமும் ஆர்டிகிளை ஃபீச்சர் செய்யலாம். டாப் மெனுவில் ஃபீச்சர்டு பட்டனை கிளிக் செய்யவும். ஃபீச்சர்டு காலமில் மஞ்சள் வண்ண நட்சத்திரம் தோன்றியுள்ளதை கவனிக்கவும். இப்போது ரெஃப்ரெஷ் செய்வதற்காக டிஜிட்டல் இந்தியா வெப் பேஜ் டேபை கிளிக் செய்து பிறகு F5 ஐ அழுத்தவும். இப்போது இரண்டு ஆர்டிகிள்களும் தெரிவதை நாம் காணலாம். ஆர்டிகிள் மேனேஜர் பேஜுக்கு நாம் திரும்பலாம். மேலும் சில ஆர்டிகிள் அட்ரிபியூட்டுகளை நாம் கற்கலாம். எடிட் ஆர்டிகிள் பேஜை அடைய ஆர்டிகிள் வைட்டமின் ஏவை கிளிக் செய்யவும். இங்கே ஸ்டேட்டஸ் என்ற பெயருடைய ஃபீல்டு உள்ளது. அது எதை குறிக்கிறது? எப்போது ஆர்டிகிள் உருவாக்கப்படுகிறதோ அப்போது ஸ்டேட்டஸ் முன்னிருப்பு மதிப்பான பப்ளிஷ்டை கொண்டிருக்கும். ஃபீச்சர்டு ஆர்டிகிள் இணையதளத்தில் காட்டப்பட்டிருக்கும், ஏனெனில் அதன் ஸ்டேட்டஸ் பப்ளிஷ்டு ஆகும். இப்போது நம்மிடம் இரண்டு ஆர்டிகிள்கள் உள்ளன. ஆர்டிகிளின் ஸ்டேட்டஸ் அன்பப்ளிஷ்டாக இருந்தால் என்னவாகும்? ஆர்டிகிள் மேனேஜர் பேஜுக்கு திரும்பலாம். நாம் வைட்டமின் ஏவின் எடிட் ஆர்டிகிளில் உள்ளோம். ஆர்டிகிள் வைட்டமின் ஏவின் ஸ்டேட்டஸை அன்பப்ளிஷ்டுக்கு மாற்றலாம். சேவ் அண்ட் க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்யவும். டிஜிட்டல் இந்தியா வெப் பேஜுக்கு சென்று பேஜை ரெஃப்ரெஷ் செய்யவும். ஆர்டிகிள் வைட்டமின் ஏ இங்கு தெரியவில்லை என்பதை கவனிக்கவும். ஆர்டிகிள் மேனேஜர் பேஜுக்கு மீண்டும் செல்லவும். ஸ்டேட்டஸின் மூன்றாவது மதிப்பான ஆர்கைவ்டு பற்றி கற்கலாம். மாற்றத்திற்காக பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம்மின் ஸ்டேட்டஸை ஆர்கைவ்டுக்கு மாற்றி அமைக்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம் எனும் தலைப்பை கிளிக் செய்க. ஸ்டேட்டஸ் டிராப் டவுனை கிளிக் செய்து ஸ்டேட்டஸை ஆர்கைவ்டுக்கு செட் செய்யலாம். சேவ் அண்ட் க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்யவும். ஆர்டிகிள் மேனேஜருக்கு திரும்பியுள்ளோம். ஆர்டிகிள் மேனேஜரின் ஆர்டிகிள்ஸ் பட்டியலில் இருந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம் நீக்கப்பட்டுள்ளது. ஹோம் பேஜிலும் அது காட்டப்படாது என்பதை சரிபார்க்கவும். ஆகவே ஆர்டிகிள் எங்கே சென்றது? ஆர்டிகிள் மேனேஜருக்கு திரும்பி வரவும். ஆர்கைவ்டு ஆர்டிகிள்ஸை காண நாம் ஃபில்டரை பயன்படுத்த வேண்டும். சர்ச் பாக்ஸின் வலதுபுறம் சர்ச் டூல்ஸ் பட்டனை நாம் காணலாம். அதை கிளிக் செய்யவும். அது பல சர்ச் ஃபில்டர்களை காட்டும். செலக்ட் ஸ்டேட்டஸ் ஃபில்டரை கிளிக் செய்யவும். ஃபில்டரை ஆர்கைவ்டுக்கு செட் செய்யலாம். ஆர்டிகிள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம் இங்கே பட்டியலிடப்பட்டிருப்பதை நாம் காணலாம். ஒரு ஆர்டிகிள் ஆர்கைவ்டு ஆக்கப்பட்டால் அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவின் ஒரு அங்கமாக்கப்படும். தேவைப்படும் போது அதை ரீபப்ளிஷ் செய்யலாம். ஆர்கைவ்டு ஆர்டிகிளின் ஸ்டேட்டஸ் நேரடியாக அன்பப்ளிஷ்டு அல்லது பப்ளிஷ்டுக்கு செட் செய்யப்படலாம். காட்டியுள்ளபடி முதலில் மவுஸை ஸ்டேட்டஸ் காலமில் வைக்கவும். இங்கே அன்பப்ளிஷ்டு ஐட்டம் என்று கூறும் ஒரு சிறிய டூல் டிப்பை நீங்கள் காணலாம். ஸ்டேட்டஸ் காலமில் இடது ஐக்கனை கிளிக் செய்யவும்.
ஆர்டிக்கிளை இப்போது காண முடியாது என்பதை கவனிக்கவும். இது ஏனெனில் ஸ்டேட்டஸ் ஃபில்டர் இன்னமும் ஆர்கைவ்டுக்கு செட் ஆகியுள்ளது. சர்ச் டூல்ஸுக்கு அடுத்து உள்ள கிளியர் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் ஃபில்டரை நாம் நீக்கலாம். இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள ஆர்டிக்கிள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம்மை நாம் காணலாம். ஸ்டேட்டஸ் ஐக்கன் இப்போது மாறியுள்ளதை கவனிக்கவும். புதிதாக பெறப்பட்ட ஸ்டேட்டஸ் இப்போது ஆர்டிக்கிள் வெளியிடுவதற்கு தயாராக உள்ளது என்பதை காட்டுகிறது. அதே முறையில் பப்ளிஷ்டு, அன்பப்ளிஷ்டு மற்றும் ட்ராஷ்டு ஆர்டிக்கிள்களின் பட்டியலையும் நீங்கள் பெறலாம். முதலில் ஆர்டிக்கிள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம்மின் ஸ்டேட்டஸை ஆர்கைவ்டுக்கு மாற்றுகிறேன். தலைப்பின் இடதுபுறம் உள்ள செக் பாக்ஸை கிளிக் செய்யவும். மேலே டூல்பாரில் ஆர்கைவ் பட்டனை கிளிக் செய்யவும். ஆர்டிக்கிள் ஆர்கைவ் செய்யப்பட்டுவிட்டது என்ற செய்தி தோன்றும். ஆர்டிக்கிள் மேனேஜரில் ஆர்கைவ்டு அல்லது அன்பப்ளிஷ்டு ஆர்டிக்கிளை காணலாம் மற்றும் எடிட் செய்யலாம். ஸ்டேட்டஸ் ஃபில்டரை திரும்பவும் ஆர்கைவ்டுக்கு மாற்றலாம். ஆர்கைவ்டு ஆர்டிக்கிள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம்மை கிளிக் செய்யவும். கொடுக்கப்பட்ட டெக்ஸ்டின் இறுதியில் இந்த வாக்கியத்தை சேர்க்கலாம். The daily consumption of sodium, however, depends on a number of factors. அது ஆர்டிக்கிளின் ஸ்டேட்டஸை ஆர்கைவ்டிலிருந்து பப்ளிஷ்டுக்கு மாற்றும். சேவ் அண்ட் க்ளோஸை கிளிக் செய்க. செலக்ட் ஸ்டேட்டஸ் ஃபில்டரில் ஆளை தேர்வு செய்யவும். அது ஆர்டிக்கிள்களின் ஸ்டேட்டஸை சார்ந்து அல்லாமல் அனைத்தையும் காட்டும். இங்கே எல்லா ஆர்டிக்கிள்களின் ஸ்டேட்டஸையும் கவனிக்கவும். நாம் முந்தைய டுடோரியலில் டெலிட் அல்லது ட்ராஷ் செய்த ஆர்டிக்கிள் சோடியம்மையும் கவனிக்கவும். அதன் ஸ்டேட்டஸை நீங்களே மாற்ற முடியுமா என ஆராயவும். இங்கு கிடைக்கும் மற்ற ஃபில்டர்கள் கேட்டகரி, லெவல்ஸ், ஆக்சஸ், ஆத்தர், லாங்குவேஜ் மற்றும் டேக் ஆகியனவாகும். இனிவரும் டுடோரியல்களில் நாம் அதை கற்கலாம், மேலும் தொடரலாம். ஆர்டிகிள்ஸ் லிஸ்டில் இருந்து வைட்டமின் ஏவை கிளிக் செய்யவும். நாம் இப்போது எடிட் ஆர்டிக்கிள் பேஜில் உள்ளோம். ஆர்டிக்கிளின் ஸ்டேட்டஸை பப்ளிஷ்டுக்கு மாற்றலாம். கண்டென்ட் டேபின் வலதுபுறம் பப்ளிஷிங் டேபை நாம் காணலாம். அதை கிளிக் செய்க. அது ஆர்டிக்கிளின் மெட்டா டேட்டாவை பதிவு செய்யும். முக்கியமான சிலவற்றை நாம் காணலாம். கிரியேட்டட் பை ஆப்ஷன் கிரியேட்டரின் பெயரை காட்டும். நமது விஷயத்தில் அது சூப்பர் யூசர். செலக்ட் யூசர் பட்டனை பயன்படுத்தி அதை நாம் கற்கலாம். இங்கே கிரியேட்டர் டேட், ஸ்டார்ட் பப்ளிஷிங், ஃபினிஷ் பப்ளிஷிங் என்ற மூன்று வெவ்வேறு டேட் ஃபீல்டுகளை கவனிக்கவும். முன்னிருப்பாக கிரியேட்டர் டேட் என்பது ஆர்டிக்கிள் உருவாக்கப்பட்ட டேட் ஆகும். ஸ்டார்ட் பப்ளிஷிங் என்பது ஆர்டிக்கிள் வெளியிடப்படும் அல்லது ஹோம் பேஜில் காட்டப்படும் டேட் ஆகும். அதாவது அதன் ஸ்டேட்டஸ் தானாகவே பப்ளிஷ்டுக்கு செட் செய்யப்படும் டேட். முன்னிருப்பாக இந்த டேட் கிரியேட்டர் டேட்டுக்கு செட் செய்யப்பட்டிருக்கும். ஃபினிஷ் பப்ளிஷிங் டேட் என்பது ஆர்டிக்கிள் ஹோம் பேஜில் தெரியும் டேட் ஆகும். அதாவது அதன் ஸ்டேட்டஸ் தானாகவே அன்பப்ளிஷ்டுக்கு செட் செய்யப்படும் டேட். அது பிளாங்குக்கு செட் செய்யப்பட்டிருக்கும். அதாவது முன்னிருப்பாக ஆர்டிக்கிள் எப்போதும் கிடைக்கும். கிரியேட்டர் டேட் மற்றும் ஸ்டார்ட் பப்ளிஷிங் டேட் இரண்டும் ஒன்று என்பதை கவனிக்கவும். இந்த தேதிகளை மாற்ற வலதுபுறம் உள்ள கேலண்டர் ஐக்கனை கிளிக் செய்து கேலண்டரை திறக்கவும். இன்றைய தேதிக்கு நான் கிரியேட்டர் டேட்டை மாற்றுகிறேன், 18 ஜனவரி 2016. சேவ் அண்ட் க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்க. ஹோம் பேஜுக்கு சென்று ரெஃப்ரெஷ் செய்யவும். இப்போது ஆர்டிக்கிள் உருவாக்கப்பட்ட தேதி 16 ஜனவரி 2016. இங்கே உங்களுக்கான இரண்டு சிறிய பயிற்சிகள் உள்ளன. அசைன்மெண்ட் 1. ஸ்டார்ட் பப்ளிஷிங் தேதியின் கேலண்டரை திறக்கவும். டேட்டை ஃபியூச்சர் டேட்டாக தேர்வு செய்யவும். மாற்றங்களை சேமிக்கவும். ஹோம் பேஜுக்கு சென்று ரெஃப்ரெஷ் செய்யவும். ஆர்டிக்கிள் பட்டியலை சரிபார்த்து என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அசைன்மெண்ட் 2. இப்போது திரும்பி வந்து கிரியேட்டர் டேட்டுக்கு முன்பே தேதியை மாற்றவும். மீண்டும் மாற்றங்களை சேமிக்கவும் மற்றும் ஹோம் பேஜில் மாற்றங்களை கவனிக்கவும். என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் ஆராயும் முன் ஆர்டிக்கிள் தொடர்பாக இன்னும் சில விவரங்களை அறியலாம். ஹோம் பேஜுக்கு சென்று அதை ரெஃப்ரெஷ் செய்யவும். எல்லா ஆர்டிக்கிள்களும் ஹெட்டரில் தங்கள் விவரங்களை சேர்த்து இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன.
சரியாக என்ன காட்டப்பட்டுள்ளது? ஆர்டிகிளின் தலைப்பை கிளிக் செய்ய முடியும் என்பதை கவனிக்கவும். நான் வைட்டமின் ஏவை கிளிக் செய்கிறேன். இப்போது ஆர்டிகிள் வைட்டமின் ஏ முழு பக்கத்தில் திறந்துள்ளது என்பதை கவனிக்கவும். கீழே நெக்ஸ்ட் ஆர்டிகிளுக்கான இணைப்பு உள்ளது. இந்த ஆர்டிகிளின் கேட்டகரி அன்கேட்டகரைஸ்ட் ஆகும், மேலும் அது ஒரு ஹைப்பர்லிங்க். அன்கேட்டகரைஸ்டை கிளிக் செய்கிறேன். இப்போது அன்கேட்டகரைஸ்ட் கேட்டகரிக்கு உட்பட்ட அனைத்து ஆர்டிகிள்களையும் கொண்ட பக்கத்திற்கு ரீடைரக்ட் செய்யப்படுகிறோம். முன்னிருப்பாக இங்கே நமது ஆர்டிகிள்கள் உள்ளன, மற்றும் அவை இரண்டும் அன்கேட்டகரைஸ்டாக உள்ளன. எல்லா ஆர்டிகிள்களில் இருந்தும் ஹெடர் இன்ஃபர்மேஷனை எப்படி நீக்குவது என்பதை நாம் பார்க்கலாம். ஆர்டிகிள் மேனேஜர் பேஜுக்கு திரும்பி வரவும். இங்கே டூல் பாரில் வலது பக்கம் கடைசியில் உள்ள ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் செய்யவும். அது ஆர்டிகிள் மேனேஜர் ஆப்ஷன்ஸ் என்ற தலைப்பை கொண்ட மற்றொரு பக்கத்தை திறக்கும். மேலே வலதுபுறத்தில் இந்த விண்டோவில் மேற்கொண்ட மாற்றங்களை சேவ், சேவ் அண்ட் க்ளோஸ் மற்றும் கேன்சல் செய்வதற்கான ஆப்ஷன்கள் உள்ளன. இந்த செட்டிங்குகள் மாற்றப்படாமல் இருந்தால் அவை குளோபல் ஆப்ஷன்கள், மற்றும் அவை அனைத்து ஆர்டிகிள்களுக்கும் அப்ளை செய்யப்படும். ஷோ டைட்டில் ஆர்டிகிளின் தலைப்பை காட்டுகின்றன. முன்னிருப்பாக அது ஷோவுக்கு செட் செய்யப்பட்டிருக்கும். ஹைடுக்கு அதை செட் செய்து பிறகு சேவை கிளிக் செய்யலாம். டிஜிட்டல் இந்தியா வெப்பேஜுக்கு சென்று பேஜை ரெஃப்ரெஷ் செய்யவும். டைட்டில் இனி தெரியாது என்பதை கவனிக்கவும். ஆர்டிகிள் மேனேஜர் பேஜுக்கு திரும்பவும். ஷோ டைட்டிலை ஷோவுக்கு செட் செய்யவும். அடுத்து லிங்க்டு டைட்டில்ஸை நோவுக்கு செட் செய்யலாம். இது டைட்டில் ஹைப்பர்லிங்கை நீக்கும். இப்போதைக்கு ஷோ இன்ட்ரோ டெக்ஸ்ட் ஆப்ஷனை நாம் ஸ்கிப் செய்யலாம். ஷோ கேட்டகரி மற்றும் லிங்க் கேட்டகரி ஹெடரில் கேட்டகரியை காட்டவும், மேலும் அது ஒரு ஹைப்பர்லிங்க். லிங்க்டு கேட்டகரிக்கு நோ ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஷோ கேட்டகரிக்கு ஹைட் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். இந்த மாற்றங்களை சேமிக்கவும். டிஜிட்டல் இந்தியா வெப்பேஜுக்கு சென்று பேஜை ரெஃப்ரெஷ் செய்யவும். கேட்டகரி தகவல் இனி தெரியாது என்பதை கவனிக்கவும். பிறகு டைட்டில் ஹைப்பர்லிங்க் ஆகவும் இருக்காது. ஆர்டிகிள் மேனேஜர் பேஜுக்கு திரும்பவும். செட்டிங்ஸில் உள்ள மற்ற ஆப்ஷன்களை நீங்களே ஆராய்ந்து என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கவும். செட்டிங்ஸ் விண்டோவின் கடைசி பகுதியை பார்க்க ஸ்க்ரால் டவுன் செய்யவும். இந்த ஆப்ஷன்கள் பிரிண்ட் மற்றும் இமெயில் ஐக்கன்களை காட்ட அல்லது மறைக்க உதவும். டிஜிட்டல் இந்தியா வெப்பேஜுக்கு செல்லலாம். ஆர்டிகிளின் வலது பக்கத்தில் ஒரு சிறிய சக்கரம் மற்றும் டவுன் ஆரோவுடன் உள்ள ஒரு பட்டனை கவனிக்கவும். அந்த பட்டனை கிளிக் செய்யவும். நாம் பிரிண்ட், இமெயில் என இரண்டு ஆப்ஷன்களை காணலாம். பிரிண்ட் ஐக்கனை கிளிக் செய்க. வலதுபுறம் ஆர்டிகிள் மற்றும் பிரிண்ட் பட்டனை கொண்ட ஒரு புதிய விண்டோவை அது திறக்கும். பிரிண்ட் பட்டனை கிளிக் செய்கையில் முன்னிருப்பான பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் திறக்கும். எந்த பிரிண்ட் வேலைக்கும் இனிவரும் செயல்முறை ஒன்றுதான். இப்போது பிரிண்டிங்கை கேன்சல் செய்யலாம். நாம் மற்றொரு டுடோரியலில் இமெயில் ஆப்ஷனை பற்றி அறிந்து கொள்வோம். கண்ட்ரோல் பேனலுக்கு திரும்பவும். முன்னிருப்பாக ஷோ ஐக்கன்களான ஷோ பிரிண்ட் ஐக்கன் மற்றும் ஷோ இமெயில் ஐக்கன் ஷோவுக்கு செட் செய்யப்பட்டிருக்கும். உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் செட்டிங்குகளை மாற்றலாம். ஹிட்ஸின் எண்ணிக்கையை காட்டும் ஒரு ஆப்ஷன் இங்கு உள்ளது என்பதை கவனிக்கவும். இது ஆர்டிகிள் எத்தனை முறை பார்க்கப்பட்டது என்பதை குறிக்கிறது. ஷோ அன்ஆத்தரைஸ்டு லிங்க்ஸ் மற்றும் பொசிஷனிங் ஆஃப் த லிங்க்ஸ் பற்றி மற்றொரு டுடோரியலில் நாம் விவாதிக்கலாம். சேவ் அண்ட் க்ளோஸை கிளிக் செய்வதன் மூலம் அனைத்து செட்டிங்குகளையும் நாம் சேமிக்கலாம். அனைத்து மாற்றங்களையும் பார்க்க வெப்பேஜுக்கு சென்று ரெஃப்ரெஷ் செய்யவும். கற்றதை நினைவு கூறுவோம். இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஆர்டிகிளின் ஸ்டேட்டஸ், ஆர்டிகிளுக்கான பப்ளிஷிங் ஆப்ஷன்கள் மற்றும் ஆர்டிகிள்களுக்கான குளோபல் ஆப்ஷன்ஸ். இங்கே உங்களுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிகிள் மேனேஜரில் ஆப்ஷன்ஸை கிளிக் செய்யவும். கிரியேட்டர் டேட் மற்றும் மாடிஃபை டேட்டை காட்ட மாற்றங்களை செய்யவும். இந்த செட்டிங்குகளை சேவ் அண்ட் க்ளோஸ் செய்யவும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோடியம் ஆர்டிகிளை கிளிக் செய்யவும். இந்த டுடோரியலில் ஆர்டிகிளின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட் டெக்ஸ்ட் ஃபைலில் இருந்து டெக்ஸ்டின் பிளாக்கை சேர்க்கவும். ஆர்டிகிளை சேமிக்கவும். ஹோம் பேஜில் ஆர்டிகிளின் ஹெடர் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஏதேனும் மாற்றத்தை உணர்கிறீர்களா? கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை சுருங்கச் சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது மற்றும் இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும்.
ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட்டுக்கு NMEICT MHRD கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிதியுதவி அளிக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா.